பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம். சந்தனம் சார் படம்னாலே சந்தோஷம்தான். சந்தனம் சாரும் சந்தோஷமா இருப்பாரு, படம் பார்க்க வரவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, படத்தில் நடிக்க போற நாங்களும் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா ஒரே ஜாலியா இருக்கும் படத்துல, அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் போனாலே சந்தோஷமா இருக்கும். கேமராமேனே கேமரா ஆடும் சிரிச்சு சிரிச்சு. அந்த மாதிரி தீபக் பிரதர் அவர்லாம் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் படம் சந்தோஷம் சார் படம்னால எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா படத்துல நம்ம நல்ல ஸ்பேஸ் கொடுப்பாரு, நிறைய டைலாக் அவர் டைலாக் கூட எடுத்து நீ பேச தங்கப்படுற அப்படின்னாரு. ரொம்ப ஒரு தங்கமான மனசு அவரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்துலயுமே அவர் படத்துல ஏ ஒன்ல ஆரம்பிச்சு எனக்கு எல்லா படத்துலயுமே வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. அதுல ரொம்ப அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்புறம் நம்ம பிரேமானந்தண்ண டைரக்டரு சூப்பரா செம்ம ஒரு ஜாலியான காமெடியா சீன் பை சீன் அப்படியே செதுக்கிட்டே இருப்பார். காமெடியை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையிலே வந்து நம்ம முன்னாடி தான் அந்த WWE பாம்பு கேம்ல ஆரம்பிச்சு இப்போ பப்ஜி கேம் வரைக்கும் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ஒரு கேம் வச்சிருக்காரு, பேய்களோட கேம் வர்றதுல சதன அண்ணன் சொல்லவே தேவையில்ல. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேயை பார்த்தா போயிடுவாங்க, அவர் பேய் தலைக்கு பேன் பார்த்துட்டு இருப்பாரு. அது இல்லாமல் கோஸ்டே ரோஸ்ட் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த படத்தில் ஹெவியாக கோஸ்டை ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம அண்ணன் மாறன் அண்ணன் இருக்காரு, சைதை சேது அண்ணன் இருக்காரு, அப்புறம் முருகன் அண்ணன், எல்லாருமே டோட்டல் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் அன்லிமிட்டடு. இந்த படத்தில் நான் வந்து இவர் மொட்டராஜன் அண்ணன் கூட வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ப்ரொஃபஸர்னா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் கிடையாது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ப்ரொஃபஸரு. ஒரு சரியான கேரக்டர் அது ப்ரொஃபஸர் கேரக்டரு. ரொம்ப ஒரு ஜாலியான படமாக வந்திருக்கு. தில்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டு வரிசையில் இந்த டிடி ரிட்டர்ன்ஸு உண்மையிலேயே வந்து ஆனால் இல்லை அவர் கரெக்டாக சொல்ல வந்தேன்னா இப்போ சைக்கிளை திருப்பி வச்சுட்டு இதை ரீசைக்கிள்வாங்க, அதே சைக்கிளை பைக்குள்ளே போட்டு இதை பைசைக்கிள்வாங்க. அந்த மாதிரி இது கொஞ்சம் ரிட்டர்ன் வந்திருக்கு, டிடி ரிட்டர்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவில் வந்து அண்ணன்லாம் பார்க்குறதுல. பிரேமானந்தண்ணே ரொம்ப நன்றிண்ணே. மேடம் சுரபி மேடம் இருக்காங்க, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட ஒரு சீன் பண்ணேன், சும்மா அந்த இருட்டில் கூட நிலா மாதிரி அப்படியே பிரைட்டாக தெரியும் அவங்க. அந்த மாதிரி அண்ணா இது ஒரு அன்புக்காக சொன்னேண்ணே. ஏன்னா ஈவோ இருக்காரு, ஐயோ மாஸ்டர் இவர் இப்போ அண்ணன் சொன்னார் கூல் சொன்னேன்னா பாக்ஸர் இருந்தாங்க அண்ணன் மாறினா நானும் பாக்ஸர் இருந்தார். என்ன சொன்னார் ஜெட்டி பாக்ஸர்ன்றாரு. அந்த மாஸ்டர் சொன்னார் அந்த காமெடி அப்போலாம் இருந்துச்சா நீ போட்ட ஓகே அப்படின்னாரு. ஸோ மியூசிக் டைரக்டர் ஆப்ரோ எல்லா டெக்னீஷியன்ஸு அண்ணா தீனான சொல்லி ஆகணும். எப்பயுமே ஒரு பார்த்தாலே டெரராக இருப்பார். இந்த படத்தில் செம்ம ஹியூமர் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் மாஸ்டர் அரி மாஸ்டர் உண்மையிலே என்னை பறக்க வச்சுருக்காரு படத்தில். நானும் அவரோட புண்ணியத்தில் பறந்து பார்த்தேன். ரொம்ப வேற லெவலில் பண்ணியிருக்காரு. டோட்டலாக ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2K Kids கேம்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஜாலியான படமாக இருக்கும். சந்தனம் சார் படம்னாலே குழந்தைங்களிருந்து குடும்பத்தோடு வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, குதூகலமாக போங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி அண்ணா. அடுத்ததாக திரு மாறன் அவர்கள்.